நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னா கைதி படம் பார்த்துருப்போம். ஒரு சூப்பரான மூவினே சொல்லலாம். இந்த ஒரு மூவில பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் வரும். இந்த படத்துல இந்த ஒரு கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். சோ இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் படத்துல வந்திருப்பாரா? ஆமாங்க. இந்த ஒரு விஷயத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. கைதி படத்துல வரக்கூடிய இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துல தனி ஒரு சீனை வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சில ரீசன்னால இந்த ஒரு சீனை எடுத்துட்டாரு. ஆனா இந்த ஒரு சீனை பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்வியூல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அதாவது விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா இன்டர்வியூல் அடுத்து அமர் பாத்தீங்கன்னா ஏஜென்ட் விக்ரம பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரூம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா இருக்கு. அங்க போய் ஒரு ஆபீசர் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க போதும். கைதி படத்துல வரக்கூடிய அந்த ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இருக்காரு. அவரை ஒரு நாலு பேர் பாத்தீங்கன்னா வரிசையா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது கைதி படம் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா டெல்லி பாத்தீங்கன்னா ஒரு கன்ன வச்சு ஃபயர் பண்ணுவாரு. அந்த ஒரு கன்ன வச்சு இவர்கிட்ட நீங்க எப்படி இந்த ஒரு கன்ன ஃபயர் பண்ணீங்க, இந்த ஒரு சீனை இந்த ஒரு ஷார்ட்ஸ்ல ஃபுல்லா சொல்ல முடியல, சோ சாரி. நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோ பாக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் காமெண்ட்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க.